லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு அமுதரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். துணைவேந்தர்கள் மாநாடு முதலமைச்சர் தலைமையில் நடந்திருக்குது. அதில் முதலமைச்சரும் பேசியிருக்கிறாரு, துணைவேந்தரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆளுநர் தரப்பில் இது ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆளுநர் தான் வேந்தர். ஏற்கனவே வந்து இணைவேந்தர் இல்லாமல் ஆளுநர் ஒரு துணைவேந்தர் மாநாடு நடத்தினார். இப்போ முதலமைச்சர் தலைமையில் அது நடந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆளுநர் இதில் அதிருப்தியாக வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தானே வேந்தர். வேந்தருங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த ஒரு அதிகாரம் கிடையாது. இருந்தாலும் இதை ஒரு மரபாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. சரி, இதில் இந்த ஒரு அமைப்பு, இந்த அமைப்பில் நீங்கள் இதை பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். கல்வியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது உயர்கல்வியாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும், கல்வியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது மாநில அரசுகள் தான். மாநில அரசு தான் அதுக்கான இன்சார்ஜ், அதிகாரங்கள் இருக்குது. நம்ம உயர்கல்வித்துறையின் அமைச்சர் இருக்காங்க, அதற்கான செயலாளர் இருக்காங்க, முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது. அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த பொறுப்பை வந்து நிர்வகிச்சிட்ருக்கிறாங்க. ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புக்கு தான் இந்த அதிகாரம் முழுக்க இருக்குது. ஆளுநருங்கிறவர் ஒரு நியமனம், ஒரு நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசு நாமினேட் பண்ணியிருக்க அந்த நாமினி அவர். இவர் அவருக்கு வந்து இந்த அதிகாரங்கள் கிடையாது. இன்னும் இதுக்கு முன்னாடி ஆளுநருக்கு இந்த அதிகாரம் இருக்குதா இல்லையான்னு அதை தீர்மானிக்கிறதுக்கு புஞ்சி ஆணையம், நீதியரசர் புஞ்சி ஆணையம்னு ஒன்று அமைச்சாங்க 2007. அதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பரிந்துரைச்சிருக்கிறதே இந்த ஆளுநருக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த அதிகாரம் கொடுக்கல, அதனால் இதை வந்து நம்ம ஆளுநருக்கு கொடுக்கக்கூடாது. நிர்வாக ரீதியாக இது வந்து ஒரு கிளாஷை ஏற்படுத்தும், மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு கிளாஷை ஏற்படுத்தும், அதனால் இதை அனுமதிக்கக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு அமைத்த ஆணையமே அதற்காக வந்து சொல்லியிருக்குது, பரிந்துரை பண்ணியிருக்கு. இப்போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், இப்போ உதாரணத்துக்கு குஜராத்து, குஜராத்தில் பார்த்திங்கன்னா மாநில அரசுகளே துணைவேந்தர்களை தீர்மானிக்கலாம், அங்கே வந்து ஆளுநருக்கு எந்த ரோல் கிடையாது. தெலங்கானாவில் அந்த மாதிரியான நடைமுறை இருந்துகிட்ருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் மாநில அரசு கலந்தாலோசித்து மட்டும்தான் அவரால் முடிவு எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர், ஆமாம், வெஸ்ட் பெங்கால்லையும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி பல மாநிலங்களில் இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு ஆளுநர் மட்டும் குறைந்தபட்சம் கலந்தாலோசிச்சாவது பண்ணணும். தமிழ்நாடு அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது, கலந்தாலோசித்து பண்ணணும். இவரே ஏதோ தனியாக ராஜ்யம் நடத்துகிறதா நினச்சிக்கிட்டு, நானே ராஜா, நானே மந்திரின்னு நினச்சிக்கிட்டு அங்கே நாகாலாந்தில் ஆடின ஆட்டத்தெல்லாம் இங்கே வந்து ஆடிட்டுருக்கலான்னு நினச்சா அது தமிழ்நாட்டில் வந்து அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. பல்கலைக்கழக மானியக்குழு அதை ஏற்காதுன்னு ஏற்கனவே ஒரு விளக்கம் கேட்டிருந்தார் தலைமைச் செயலாளர்கிட்ட ஆளுநர். அதை பார்த்தீங்கல்ல? இல்லை, அவர் கேட்கலாம். இது இந்த கேட்கிறதே தப்பு தான் நான் சொல்கிறேன். நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த ஆளுநர் பதவியே ஒழிக்கணுங்கிறது தான். ஆளுநர் பதவிங்கிறதே இருக்க தேவையில்லை. வெள்ளக்காரன் ஆட்சியில் இருக்கும் பொழுது அது ஒரு கண்காணி பொறுப்பு, ஒரு உளவு பார்த்து சொல்லக்கூடிய, இங்கே பார் நமக்கு நம் நாட்டிலேயே நமக்கு எதிராக ஒற்றற்படை புரட்சிப்படை ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு உளவு சொல்லக்கூடிய ஸ்பை அமைப்பு தான் பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்தி வச்சது. நான் ஸ்வச் பாரத், பாரத் மாதா, மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா அப்படின்னுலாம் சொல்கிற மோடி ஜி என்ன பண்ணணும்? ஏன் பிரிட்டிஷ்காரன் ஆரம்பித்து வச்சு அந்த ஃபார்மேட்டு அரசியலமைப்பு சட்டமே இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் ஆர்எஸ்எஸ் கூட்டம், பாஜக, சனாதன கூட்டம். ஆனால் ஆளுநருனுடைய பொறுப்பை மட்டும் எதுக்கு பிரிட்டிஷ்காரன் தானே வச்சுட்டு போனால் எல்லா ரயில்வே ஸ்டேஷனுடைய முகப்போயும் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் மாற்ற போகிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரவங்க கட்டடக்கலையில் கட்டியிருக்கிறாங்க. சென்ட்ரலாக இருக்கட்டும், எக்மோராக இருக்கட்டும், காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் அவன் தான் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தினா அதெல்லாம் வந்து தமிழ்நாடு இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் கட்டடக்கலை இல்லை. அதனால் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் 500 கோடி ரூபா நாங்கள் செலவு பண்ணி முகப்பாலெலாம் மாற்றுறோம். பார்த்த உடனே கட்டடக்கலை, மோடியினுடைய கட்டடக்கலை அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உடனே கோடி கோடியாக அழுகுறாங்க. சரி, ஏதோ பண்ணுறீங்க, ஓகே. அப்போ நிர்வாக ரீதியாகவும் மாற்றுங்க. ஆளுநர் பிரிட்டிஷ் தானே கொண்டு வந்துச்சு, அவங்க தானே கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது, இதை எதுக்கு நம்ம வந்து நம்ம சுயமாக வந்து சுயசேவைக்கு இதை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ராஜ்யம் மோடி சர்க்காரில் இப்படி பிரிட்டிஷ்காரன்னு கேவலம் பிரிட்டிஷ்காரன் கொடுத்த ஸ்ட்ரக்சரை போய் ஃபாலோ பண்ணுறோமேன்னு ஏன் ஒரு இடத்துல கூட சுருக்குன்னு குத்துல அவங்களுக்கு? நம்ம முதல்ல இந்த ஆளுநருங்கிற பொறுப்பே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது தேவையில்லாத ஒன்று. இவங்களுக்கு 150 ஏக்கரில் அங்கே பாருங்க ராஜ்பவன் கிண்டியில் பெரிய இது பண்ணி கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு? சொகுசாக மானுங்களுக்கு மயிலுக்கெல்லாம் தீனி போட்டுக்கிட்டு நம்ம கொடுக்குற மசோதாவை அதுக்கெல்லாம் கையெழுத்து போடாமல் நம்மள்கிட்ட பதில் கேட்குறாரு.
உனக்கு அந்த பொறுப்பு ரைட்ஸே இல்லை அப்படிங்கிறோம். நீங்கள் வந்து மறுபடி விளக்கம் கொடுங்க, யூஜிசி ஆணையம் கொடுங்கன்னு எங்களுடைய வரி பணத்தில் நாங்கள் கட்டியிருக்கிறோம். அவர் நடத்துகிற தேநீர் விருந்துக்கு நீங்களும் போறீங்கல்ல? தேநீர் விருந்து நடத்துறதுக்கு நம்ம தான் காசு கொடுக்குறோம். அவர் ஒன்றும் சொந்த காசு எடுத்து செலவு பண்ணி ஒன்று தேநீர் விருந்து கொடுக்கல. அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இன்னும் நனவா ஐஏஎஸ் ஆஃபீஸரெல்லாம் இருந்தான்னு சொல்கிறாரு. அதுலேருந்து வர்ற பென்ஷன்லேருந்துலாம் அவர் தேநீர் விருந்து கொடுக்கல. தேநீர் விருந்து வைங்கன்னு சொல்லியே நம்ம தான் காசு கொடுக்குறோம். அதில் என்ன பண்ணுறாரு? அதில் ஒரு வேடிக்கை பாருங்கள். தேநீர் விருந்து வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு பாஜக காரெல்லாம் தனியாக வர்றதுக்கு ஒரு பலகை வைக்கிறார். இந்த வழியாக இவர்கள் மட்டுமா, ஏன் மற்றவங்களோட சேர்ந்து வந்து உட்கார்றதுக்கு தகுதி இல்லாதவங்க பாஜக காரங்கன்னு நினச்சிட்டாரா என்னவோ தெரில. இது தனி வழி, பாஜகவினர் மட்டும் வரும், இங்கே மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோடய ஒட்ட விடாதீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கலக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாரா போல. அதுக்கும் அந்த போர்டுக்கும் சேர்த்து நம்ம தான் காசு கொடுக்குறோம். அதனால் ஒரு தேநீர் விருந்து நம்ம புறக்கணிச்சோம். அது ஜனநாயகத்தில் போராட்ட வடிவத்தினுடைய அடையாளம். இருந்தாலும் சரி, நம்ம தானே எல்லாருமே கேட்குறாங்க, நம்ம போட்டு காசு போட்டு கொடுத்துட்ருக்குறோம், இந்த அண்ணாமலை குரூப்ஸ் எல்லாம் போய் டீ குடிச்சிட்டு வருது நம்ம வரிப்பணத்தில், சரி நம்ம போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம தேநீர் விருந்தெல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டுருக்கோம். அதனால் அதுக்கும் சேர்த்து நம்ம எல்லாம் கேட்குறாங்க, ஆளுநர் தேநீர் விருந்து கொடுக்கிறார், தேநீர் விருந்து, ஆளுநர் தேநீர் விருந்து கொடுப்பதற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் தான் போகுது அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஊடகங்களும் தெரிஞ்சுக்கணும். இல்லை, ஏற்கனவே தேநீர் விருந்தை புறக்கணிச்சிங்கள்ல, சித்திரை திருநாளில் ஆளுநர் கூப்பிட்டாரு, அவர் வந்து அதை வந்து நீங்கள் போகாமல் மறுத்தீங்க. இப்போ 75வது சுதந்திர தின விழாவில் தேநீர் விருந்துக்கு போனீங்க, அப்போ ஆளுநர் குறித்தான நிலைப்பாடை கொஞ்சம் சாஃப்டாக அப்ரோச் பண்ணுறீங்களா கவர்னர்? இல்லை, நம்ம எந்த சாஃப்ட்டும் அது எந்த அப்ரோச், நம்ம வந்து சரியான ஒரே நிலைப்பாடு தான் எடுத்துகிட்ருக்குறோம். முறையான நம்மளான மசோதாக்கள்லாம் கொடுங்க அப்படின்னு அவருக்கு தேவையான அழுத்தத்தை தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நேற்று ஒரு ஊடகத்தில் கூட கேட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்கன்னா நல்ல கடுமையாக எதிர்க்க வேண்டியதானே அப்படின்னாங்க. நம்ம எப்பொழுதும் எதிர்க்கிறதுல கடுமை மென்மைனா இவங்க என்ன நினச்சிட்டாங்க, சென்னா ரெட்டிக்கு ஜெயலலிதா ஒரு கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றினாங்க. அவர் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது திண்டிவனத்துக்கிட்ட நிப்பாட்டி அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நெஞ்சில் இடுப்பை வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு முட்டையெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் அவர் விட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடினார். அந்த மாதிரி எதுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரியான அரசியலை என்றைக்குமே திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்காது. நம்ம என்றைக்குமே சட்ட போராட்டங்களின் வாயிலாக தான் நம்ம போராட்டம் இருக்கும். நம்ம ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகையினால இப்போது ஒன்றும் இல்லை, நீட் தொடர்பான சட்ட மசோதா கொண்டு போய் திமுக தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இரண்டு முறை நிறைவேற்றி கொண்டு போய் கொடுத்தாங்க. முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, இரண்டு முறை, ஒரு முறையில் கொடுத்ததன் பிறகு முதலமைச்சரே நேரடியாக ரெண்டு முறை போய் இது தயவுசெய்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து அழுத்தம் கொடுத்து அதுக்கு குடியரசுத் தலைவருக்கும் அனுப்ப வைக்கிறாங்க. இப்போது ஒரு முதலமைச்சரே நேரடியாக ஒரு மசோதாவுக்காக நேரடியாக ஆளுநரை போய் வலியுறுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு, அதுவும் தளபதி அவர்கள் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் வேறு எந்த முதலமைச்சரும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஆளுநரை நேரடியாக இரண்டு முறை சென்று நேரில் வலியுறுத்தியதற்கான வரலாறு கிடையாது. அதை தொடர்ந்து இன்னொரு 18 மசோதாக்கள் நிலுவையில் இருக்குது. இப்போது இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரே நேரடியாக போய் கேட்கும் பொழுது அது அவருக்கு கூடுதலான ஒரு ப்ரெஷராக தான் இருக்குது. சட்ட ரீதியாக நம்ம அந்த மாதிரி மட்டும்தான் அணுக முடியும், அந்த வகையில் தான் அழுத்தமும் கொடுக்க முடியும். மற்றபடி இந்த அமைப்பு ஒழிக்கணுங்கிறது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, அது நம்மளுடைய நிலைப்பாடுங்கும் பொழுது இருக்குது அப்படிங்கும் பொழுது அதை சட்ட ரீதியாக மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும், வேறு எந்த மாதிரியான வன்முறையை கையாண்டு அதை எதிர்கொள்ளவும் முடியாது, அதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாங்கள். அதனால் வந்து இதுதான் எதிர்ப்பதற்கான வழி, எதிர்ப்பதற்கான முறை, அந்த முறையில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். சமீபமாக ஆளுநர் வந்து திருக்குறள் சம்பந்தமாக சில கருத்துக்களை பேசியிருந்தார், அது ரிக்வேதத்திலிருந்து தான் வந்துச்சு அப்படின்லாம், அதுக்கான சரியான எதிர்ப்பை திமுக ஒன்றும் பேசவே இல்லையே. இல்லை, அது இப்போ மட்டும் கிடையாது, இவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறதுக்கு ரெண்டு பேர் உள்ளார வச்சிருக்கிறாரு. அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்து அவங்களே தனியாக அந்த அறிக்கையெல்லாம் விட்டாங்க. திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றி அவரை வந்து மதத்தைக்குள்ளார அடைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணாங்க. நம்ம தொடர்ந்து திராவிட இயக்கங்கள், குறிப்பாக திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே இதற்கு வந்து நம்ம வந்து எதிர்வினை ஆற்றாமல் இருந்ததில்லை. இன்னும் குறிப்பாக முரசொலியெல்லாம் பார்த்திங்கன்னா மிக கடுமையாக தலையங்கமே எழுதியிருந்தோம். இது ஆளுநர் வந்து இவ்வளவு நாளாக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு இடத்துல முரண்படுறாரு அப்படின்னா
சரி நம்ம சந்தேகப்பட்டு போய் அவரை அடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவர் வரும் பொழுதே காவி சாயத்தோட தானே காவி துண்டை போட்டுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு தானே வர்றார். இவர் இன்னாருன்னு தானே தெரிஞ்சு இருக்கு, நமக்கு தானே தெரிஞ்சிருக்கு. அந்த திருக்குறள் பற்றி பேசும் பொழுது திருவள்ளுவரை பற்றி பேசுவதை விட அதிகமாக என்ன பேசுகிறாரு, போப் அவர்களை பற்றி பேசுகிறாரு. கிறிஸ்துவ மதத்தின் மீது வெறுப்பை வன்மத்தை வந்து உமிழ்ந்திருக்கிறாரு. வட மாநிலங்கள் நடந்திருக்கு, கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுது தேவாலயங்கள்லாம் அடித்து உடைச்சி நொறுக்கப்பட்டது. கோவல்கர் எழுதியிருக்கிற புக்கு அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டமாக அவங்க கொண்டு வந்து நினைக்க வைக்கணும்னு நினைக்கிறது அந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் ஞான கங்கைங்கிற புத்தகத்தில் கிறிஸ்துவ மதம் உள்நாட்டு அபாயம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் உள்நாட்டு அபாயம், கம்யூனிசம் உள்நாட்டு அபாயம், கலவரங்கள் அப்படின்னு இதெல்லாம் வந்து நாட்டுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதை படிச்சுட்டு வந்து ஒரு ஆளுநர் இங்கே இருக்கிறாரு. இந்த ஆளுநர் தான் சொல்கிறாரு ராமநவமி ஒரு நிகழ்ச்சி போய் ராமநவமி தொடங்கி வைக்கிறாரு, போங்க சாமி கும்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே போய் ஆளுநர் என்ன சொல்கிறாரு, இந்துக்களுக்கு அயோத்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறாரு. சனாதனத்துக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா துப்பாக்கி குண்டுகள் பாயும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வன்முறையால் கையாளுங்க அப்படிங்கிறாரு. சனாதனம் தான் இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் மீண்டும் திருக்குறளை பற்றி பேசுகிறாரு, கிறிஸ்துவ மதத்தின் மீது வன்மத்தை கக்குறாரு அப்படின்னா இவர் ஏற்கனவே சங்கி ஆளுநர் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சங்கி ஆளுநர் அப்படிங்கிறதுக்காக எல்லா நிலைப்பாடுகள்லையுமே நம்ம அவரை எதிர்த்துட்ருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சர் இருக்கிறார், உயர்கல்வி அமைச்சர் இருக்கும் பொழுது அரசினுடைய கொள்கை முடிவாக இருக்கக்கூடியது புதிய கல்விக் கொள்கையை ஏற்கக்கூடாது, நீட் தேர்வை ஏற்கக்கூடாது அப்படிங்கிறது. இதை கொள்கை விளக்க குறிப்பு ஆளுநர் உரையில் அவரே படிச்சுட்டு கல்வி நிலையத்தில் வந்து யூனிவர்சிட்டியில் அவர் பேசும் பொழுது அதற்கு ஆதரவாக பேசும் பொழுது அந்த மேடையிலேயே உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இது உங்களுடைய நிலைப்பாடு, இதை தமிழ்நாடு ஏற்காது, இதிலிருந்து நாங்கள் முரண்படுறோம், தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய கொள்கை முடிவுக்கு ஆளுநர் உடன்பட்டு நிற்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இதுவும் வந்து எதிர்வினை ஆற்றுவதற்கான இன்னொரு வடிவம் தான். அப்போ நீங்கள் திருக்குறள் பற்றி பேசினாலும், திருவள்ளுவர் பற்றி பேசினாலும், சனாதனம் பற்றி பேசினாலும், இந்து மதத்தை பற்றி நீங்கள் தூக்கி நிறுத்தினாலும், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்துலையும் சமரசம் செய்து கொண்டதே இல்லை, அதற்கு தேவையான எதிர்வினை ஆற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஆளுநருக்கு இன்னும் ஓப்பனாக நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க. உடனே இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த மாரிசம் மான்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்க, மாரிசம் மான்கள்னு ஓடுற மாதிரி போய் டக்குன்னு மறைஞ்சிடும். அந்த மாதிரி நேரடியாக பாஜக ஆதரவாளர் ஆர்எஸ்எஸ்ன்னு வராமல் விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வலதுசாரி சிந்தனையாளர்கள், என்ன சாரியோ தெரில, பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் வர்றவங்க இந்த மாரிச மான்கள் கேட்குறாங்க, ஏன் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லையா, அவர் அவருடைய கருத்துக்களை தெரியப்படுத்தக்கூடாதா, அவருக்கான அந்த உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக இருக்குது, ஆளுநராக அந்த உரிமை கிடையாது, அரசியலமைப்பு அந்த சட்டம் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல, ரிசைன் பண்ணிடுங்க, ஆளுநரை பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு கமலாலயத்துக்கு வழி தெரியலன்னா சொல்லுங்கள், நாங்கள் கூட்டு போகிறோம், கொண்டு போய் வாசலில் விட்டுட்டு வர்றோம். ஏன்னா அந்த வழியாக பெட்ரோல் வெடிகுண்டு வீசிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த அதனால் காவல்துறையெல்லாம் போயிருக்குது, அந்த பக்கமாக போயிருக்கிறாங்க, இடத்த காமிக்கிறோம், போய் அண்ணாமலையோட சேர்ந்து செயல்படுங்க, இல்லை அவரை விட உன்னை விட பெரிய ஆஃபீஸர் நான் தான்னு சொல்லி அவருக்கு மேலே இருந்து நீங்கள் மோடியெல்லாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டு பாஜக தலைவராக கூட ஆகுங்க, ஆனால் ஆளுநராக இருந்துக்கிட்டு இந்த கருத்துக்கள்லாம் பேசுறது அப்படிங்கிறது என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போகக்கூடிய அளவில் எந்த ஆளுநரும் இது வரைக்கும் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து பாடம் கற்றுக்கிட்டு போன ஆளுநர்கள் தான் இருக்கிறாங்க. அதை ஆர்என் ரவியும் புரிஞ்சுக்கணும், பாஜகவும் புரிஞ்சுக்கணும், ஆர்எஸ்எஸும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து கடுமையான எதிர்வினை திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள், பெரியாரிய இடதுசாரி அம்பேத்கரி அமைப்புகள் தெரிவிச்சுட்டு தான் இருக்குது. இவர் வந்து நாகாலாந்து மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே ஆட்டம் போடலாம் நினச்சா அதற்கான இடம் இது இல்லை அப்படிங்கிறது புரிய வைக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் இருப்பாங்க, அதில் வந்து பின்வாங்கவே மாட்டாங்க. சமீபமாக சாவர்கர் பற்றின ஒரு கருத்து சமூக வலைதளங்கள் முழுக்க பரவி இருக்கு, புல்புல் பறவை சொல்லி, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப கேவலமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா வெளிச்சமே வரலையாம், அதுக்குள்ளார சின்ன ஓட்டையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த புல்புல் பறவை வந்து தேடி வந்து பார்த்துருக்கீங்க, தான் சாவர்கர் இருப்பாருன்னு வந்து தேடி பார்த்து, அந்த புல்புல் பறவைங்கிறது ரொம்ப சின்ன பறவை, நான் கூட கூகுளில் தேடி பார்த்து ரொம்ப சின்ன பறவை, அதில் வந்து இவ்வளோ என்ன பண்ணுறாரு, இவர் வந்து
இவர் உட்கார்ந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் நாளை என்ன பண்ணுவானுங்கன்னா இன்னொரு 10 வருஷம் கழித்து 2024 மோடி ஆட்சியே வருதுன்னு வைங்க, உதாரணத்துக்கு வச்சுப்போம், வரக்கூடாது, அது துரதிருஷ்டவசமானது, அதற்காக நம்ம எதிர்த்து களமாடிட்டுருக்கோம். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்தால் 10 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் தான் மகாவிஷ்ணுவின் அவதாரம், யாரு சாவர்கர் தான் அப்படின்னு இவருடைய படத்தை போட்டு போடுவாங்க. மகாவிஷ்ணு கண்ணாடி போட்டுட்டு தான் இருப்பாரு, மகாவிஷ்ணு அடைச்சி வச்சிருந்தது வந்து ஏங்க, இவர் எப்பேற்பட்ட மன்னிப்பு கடிதம் எழுதுறதுல பிஹெச்டி வாங்கினவர், இவரை ஜெயிலில் அடைக்கும் பொழுது இவருக்கு வந்து 124 ஏதோ தான் கிலோ எடை, கிலோவில் அந்த எல்பிஎஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த அளவுக்கு தான் இவரோட எடை இருந்திருக்கு. தொடர்ந்து இவரை வந்து வெயிட் போடுறது 15 நாட்களுக்கு ஒரு முறை பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணியிருக்கிறான், வெயிட் போட்டு பார்த்து பார்த்து அவங்களாம் அடைச்சி வச்சிருக்கிறது. இவரை வெளில விடும் பொழுது பார்த்தா 24 கிலோ அதிகமாயிருக்காரு. ஜெயிலுக்குள்ளார இருக்கிற வருத்தப்பட்டது தானே இருந்திருக்கணும். இவர் தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு, நான் வந்து உங்களை நான் என் வானம் உள்ளளவும் கார் இந்த இதை பார்த்தீங்க, கார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் நான் வந்து உங்களுக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து 60 ரூபா இது வாங்கி பென்ஷன் வாங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவரை கொண்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, புல்புல் பறவையோட முதுகில் ஏறி சவாரி பண்ணார், இதாவது பரவாயில்ல, இது ஒரு உருட்டு. இதுக்கு முன்னாடி ஒன்று உருட்டுனாங்க, என்னன்னா முதலையை பிடிச்சி கொண்டு வந்தார் வீட்டுக்கு. யார் மோடி முதலையை பிடிச்சி கொண்டு வந்தார், முதலை பெரிய தப்பு பண்ணியிருக்குது அதில் ஒன்று. இன்னொன்று பண்ணினானுங்க என்னன்னா, நம்ம கோட்ஸை துப்பாக்கி எடுத்து சுட்டு சுட்டு விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது காந்தி இடையில குறுக்க ஓடிட்டார், அவர் மேலே பட்டு அவர் விழுந்துட்டார். ஆக கல்வி வரலாற்றை திரிக்கக்கூடிய வேலையை செய்கிறதுல முதல் இடத்துல கண் முன்னாடி நடக்குதே, கண் முன்னாடி நடந்துட்டு இருக்க, இவ்வளவு ஊடகங்கள் வெளிச்சம் இருக்குது, டெக்னாலஜி இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு, சாவர்கர் எழுதின மன்னிப்பு கடிதத்தில் இன்னும் இங்கு கூட காயாமல் இருக்குது, வாங்கின பென்ஷனுக்கான ரெசிப்ட் இன்னும் இருந்துட்டு இருக்குது, இன்னும் சாவர்கர் யாருன்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குது, அந்த ஷூ கூட இன்னும் பிரிட்டிஷ்காரனோட ஷூ இன்னும் இருக்குதான், அதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவும் நம்ம கிட்ட இருக்கும் பொழுதும் ஊடகங்களை அதெல்லாம் அந்த வலிமையெல்லாம் மீறி ஒரு பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து அவர்கள் கை வைக்கிறாங்க அப்படின்னா, ஆளுநர் ஆர் என் ரவி எதற்காக இங்கே கொண்டு வந்து வேந்தர்களை நியமிக்கணும், துணைவேந்தர்களை நியமிக்கணும்னு தெரியுதா? இவங்க எதுக்காக புதிய கல்வி கொள்கையை கொண்டு வரணும்னு தெரியுதா? நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து மோடி தான், அவருக்கு 56 இன்ச் இருந்துச்சான் மார்பகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு குண்டுகள்லாம் அவர் நெஞ்சிலேயே தாங்கி வெளியில் துப்புனார் அப்படிங்கிற அளவிற்கு இவர்கள் திரிபுவாதம் செய்யக்கூடியவர்களாக தானே இருந்துட்டு இருக்கிறாங்க. அமித்ஷாங்கிறவர் யார் அப்படின்னா, அவர் கம்பு வச்சே சுற்றி வெள்ளக்காரனை விரட்டி அடிச்சு இதற்காகத்தான் மோடி வேலை செய்கிறார் இதற்காகத்தான் அமித்ஷா வேலை செய்கிறாரு இதற்காகத்தான் இந்த ஆளுநர்கள் வேலை செய்கிறாங்க. இந்த இதெல்லாம் நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் அண்ணாமலை போன்றவர்கள் இங்கே வந்து கலவரத்தை ஏற்படுத்தணுங்கிறாங்க. ஆனால் அது கர்நாடகத்தில் நடந்தது, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, மற்ற மாநிலங்களில் குஜராத்தில் நடந்தது, தமிழ்நாட்டுக்குள்ளார இன்னும் நடக்க முடியல அப்படின்னு சொன்னால், அதற்கு இந்த மண், தந்தை பெரியார் மண், திராவிட இயக்க கருத்துக்களால் செழித்திருக்கக்கூடிய மண், இங்கே வந்து இவர்களால் இந்த உருட்டுகள்லாம் உருட்ட முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாக தெரியும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.